வணக்கம். இன்றைய குரலின் குரல் பதிவுல நாம் பார்க்க போகும் குரல் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அதாவது கேடு காலத்திலும் ஒரு நன்மை உண்டு, அன்று உறவோரின் உண்மை தன்மையை நாம் அறியலாம். நாம் யாராக இருந்தாலும் எந்த ஒரு லட்சியத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில இரண்டு விதமான ஆட்களை நாம் நிச்சயம் எதிர்கொண்டாக வேண்டும். ஒன்று எதிரிகள், மற்றொன்று துரோகிகள். எதிரிகளுடைய செயல்பாடுகள் நம்மை பாதிப்பதை விட துரோகிகளின் செயல்பாடுகள் நம்மை அதிகம் பாதிக்கும். நம்மோடு பழகியவர்கள், நம்மை பற்றி அறிந்தவர்கள், நமக்கானவர்கள் என்று நாம் கருதியவர்கள் காலத்தின் போக்கில் நமக்கு எதிரானவர்களாக, நம் துரோகிகளாக உருமாறும் போது நம்முடைய மனம் வலிக்கத்தான் செய்யும். ஆனாலும் அந்த வலியை தாங்கும் பக்குவம் நமக்கு இருந்தால் மட்டுமே புது வழியை காணும் தெளிவு நமக்கு பிறக்கும். ஒவ்வொருவருடைய துரோகமும் நமக்கு ஏதோ ஒன்றை உணர்த்தும், நமக்கான தெளிவையும் அறிவையும் நமக்கு ஏற்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய சில கசப்பான அனுபவங்களுக்கு நாம நன்றி சொல்லணும். அந்த கசப்பான அனுபவங்கள் தான் எண்ணற்ற மன தெளிவையும் மன வலிமையையும் நமக்கு ஏற்படுத்தும். நம்முடைய கஷ்ட காலத்துல தான் நமக்கானவங்க யாரு, நம்ம கூட இருக்கிறவங்க யாரு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். இந்த உலகத்துல எண்ணற்ற நல்ல காரியங்கள், நல்ல நோக்கங்கள், நல்ல செயல்பாடுகள், சிறந்த நோக்கத்திற்கான போராட்டங்கள், இவை எல்லாமே யாரோ சிலரின் துரோகத்தால வீழ்ந்தும் இருக்கும், யாரோ சிலரின் தியாகத்தால எழுந்தும் இருக்கும். தொடர்ந்து போராட வேண்டியதுதான் நம்முடைய கடமையா இருக்கணுமே தவிர, நம்முடைய பாதையில குறுக்கிடும் எதிரிகளையும் துரோகிகளையும் நாம பொருட்படுத்த கூடாது. எந்த சூழல் நமக்கு ஏற்பட்டாலும் அதிலிருந்து நாம் அடையக்கூடிய தெளிவு தான் மிக முக்கியமானது. நல்ல காலத்தை விட கேடு காலத்துல தான் நமக்கானவங்க யாரு, நம்ம கூட இருக்கிறவங்க யாரு அப்படின்னு நாம புரிஞ்சுக்க முடியும். அந்த புரிதலுக்கு நன்றி சொல்லி நம்முடைய வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நாம நகரணும். அதுக்காக தான் நம்முடைய வள்ளுவர் இந்த விதமான அறிவுரைய நமக்கு சொல்லியிருக்கிறாரு. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கேடு காலத்திலும் ஒரு நன்மை உண்டு, அன்று உறவோரின் உண்மை தன்மையை நாம் அறியலாம். தனிமையில் நாம் சிந்திக்கும் பொழுது இந்த சிந்தனைகளின் மேன்மைகளை நம்மால் உணர முடியும். நன்றிகள்.